பூப்போல பூப்போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும் மான் போல மான் போல துள்ளும் தேன் போல இதயத்தை அள்ளும். நல்ல பாட்டு இந்த பாட்டு. நானும் ஒரு பெண் அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு. அந்த காலத்துல ஒரு நல்ல பாட்டு வந்தாலே இது கவியரசர் கண்ணதாசன் எழுதின பாட்டா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இது கண்ணதாசன் எழுதின பாட்டு இல்ல. இந்த டியூனை கேளுங்க. காரீச காரி சரிகா நீரே சரி மக மகரீரீ ரீசா நீ ரீசா நி கமா பமகரிசா நி பம பபா நி சககாரி கரிசா. சங்கராபரண ராகத்துல ரொம்ப எளிமையான அழகான ஒரு மெட்டு. அந்த காலத்துல இப்படி ஒரு அழகான மெட்டை கேட்ட உடனேயே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் மெட்ட அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அவர் அமைச்ச மெட்டு இல்லை. அப்ப யார் எழுதின பாட்டு, யார் மெட்டமைச்ச பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவிஞர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதின பாட்டு. சுதர்சன மாஸ்டர் இசையமைச்ச படம் இந்த படம். நானும் ஒரு பெண் அப்படிங்கிற படத்துல வந்த பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டை டிஎம்எஸ் ஐயா அவர்களும் சுசிலா அம்மா அவர்களும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. அவங்க குரல்ல கேட்கணும். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தான் சொல்லுவாங்க, பட்டு நெசவு செய்யும் குடும்பத்திலிருந்து பாட்டு நெசவு செய்ய வந்தவர் டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுசிலா அம்மாவோட குரலை கண்மூடி சுவாசிச்சா நெத்திக்குள்ள இருக்கக்கூடிய இறுக்கம் கூட தளர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு குரல் ரெண்டு பேருக்கும். அவங்க குரல்ல இந்த பாட்டை கேட்கணும். அது இந்த பாட்டினுடைய பல்லவியில பூ போல பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும். அந்த சிரிக்கும் அப்படிங்கிற இடத்துல சுசிலா அம்மாவோட குரல் நிஜமாவே சிரிக்கும். கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். பாத்துக்கோங்க இந்த பாட்டினுடைய சரணம் ஆரம்பிக்கும் பாருங்க. மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரொன்றும் இல்லை மடி மீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல் இன்பத்தின் எல்லை பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும். இந்த பாட்டில் உள்ள அந்த சரணத்துக்கு மெட்டு கொடுத்துருப்பார் பாருங்க சுதர்சன மாஸ்டர். அடேங்கப்பா, சங்கராபரண ராகத்தில் இவ்வளவு மெலடியான ஒரு பாட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த பாட்டினுடைய மெட்டு. பாமாக பாமாக மாப்பா மாப்பாதா பாமதா பாமபத மாகாரி மாகாரி கமா பமகரி சனி பம பபானி சககாரி கரிசச பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும். அவ்வளவு எளிமையா ஆழமான வரிகளை கண்ணதாசனுக்கு இணையா கொடுத்தவர் தான் பஞ்ச அருணாச்சலம் அவங்க. இந்த பாட்டினுடைய கடைசி வரி பாருங்க, சரணத்தினுடைய கடைசி வரி பாருங்க, மழலை சொல் இன்பத்தின் எல்லை. இந்த வரியை கேட்கும் போதெல்லாம் எனக்கு தாகூர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன் தெரியுமா, கீதாஞ்சலி எழுதுனதுக்காக தாகூருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. நோபல் பரிசு கொடுத்ததுக்காக ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் சேர்ந்து தாகூருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அரங்கம் முழுக்க கூட்டம் ஜப்பான்ல. மேடையில தாகூரை பாராட்டி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த அரங்கத்துக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க ஒலிபெருக்கியில ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா யாரு, அந்த குழந்தைய உடனே தூக்கிட்டு கொஞ்சம் வெளியில போங்களேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. உடனே மேடையில் இருந்த தாகூர் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தினவங்களுக்கு மறுப்பு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா, நான் அழகான கவிதை எழுதுனதுக்காக எனக்கு நோபல் பரிசு கொடுத்து பாராட்டு விழா நடத்துறீங்க, ஆனா அந்த குழந்தையை விட நான் அழகான ஒரு கவிதையை நான் எழுதிடவே இல்லை அப்படின்னு தாகூர் சொன்னார். தாகூர் சொல்ல வந்த விஷயம் என்ன நமக்கு புரியும். குழந்தைகள் தான் கைகால் முளைத்த கவிதைகள் அப்படின்னு தாகூர் சொன்னார். மழலை சொல் இன்பத்தின் எல்லை அப்படிங்கிற அந்த வரியை கேட்கும்போது தாகூர் சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு எத்தனை சபாஷ் போட்டாலும் தகும். மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிரொன்றும் இல்லை
மடி மீது தவழ்கின்ற முல்லை மழலை சொல் இன்பத்தின் எல்லை. மழலை சொல் தான் இன்பத்தின் எல்லைன்னு தாகூருக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு எப்ப தெரிய போகுதுன்னு தெரியல.